السلام عليكم ورحمة الله وبركاته. சிறந்த மனைவியிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லுகின்றார்கள். ஹதீஸுகளிலே அது குறித்து நிறைய பதிவுகளும் ஹதீஸுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் அறிந்திடாத சில ஹதீஸுகளை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மனைவிகள் குறித்து முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். தபுரானிலே 307வது ஹதீஸாக நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் மனைவிகள் சுவனவாசிகளாக ஆகுவது பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதாவது என்ன கேட்கிறார்கள், உங்கள் மனைவிகள் புகழுக்குரிய நற்பண்புகளையும் அருள்வளம் வாய்ந்த குணங்களையும் கடைபிடித்து சுவனவாசிகளாக ஆகுவது குறித்து உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். பதிலும் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே அதை அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு அழகான ஹதீஸ் என்பதை பாருங்கள். மிக்க அன்புள்ள அதிக குழந்தை பெற்றெடுக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் அவள் கோபமடைந்தாலோ அவளுக்கு தீங்கிழைக்கப்பட்டாலோ அல்லது அவளுடைய கணவன் கோபப்பட்டாலோ அப்போது அவள் கணவனிடம், இதோ என் கரம் உங்களின் கரத்தில் உள்ளது, நீங்கள் திருப்தியுறும் வரை கண்மூடி நான் சுருமா போட மாட்டேன் என்று அந்த அழகிய மனைவி கூறுவாள் கணவனிடத்திலே என்று சொல்லுகின்றார்கள். மனைவிக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், மனைவிக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால், மனைவிக்கு ஏதாவது கோபம் ஏற்பட்டால், மனைவிக்கு ஏதாவது மன கவலை ஏற்பட்டால் உடனே அவள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய கணவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு, என் அருமை கணவரே, என்னுடைய கரம் உங்களுடைய கரத்திற்குள் இருக்கிறது, உங்களுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தி என்று அந்த சுவன வாசி சொல்லுவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருவேளை கணவன் கோபத்தால் இருந்தால் உங்கள் கணவரை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். என் அருமை கணவரே, என்னுடைய கரம் உங்களுடைய கரத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லுங்கள், அவரும் நிச்சயமாக அந்த கோபத்தை தணித்து விடுவார். சில பெண்கள் தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் கோபம் ஏற்பட்டு பேசாமல் இருப்பார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள், இப்படியாக 10 நாட்கள் மாதக்கணக்கிலே பேசாமல் இருப்பார்கள். ஆனால் மனைவிகளை புரிந்து கொள்ளுங்கள், நாளை இது குறித்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்பாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அழகிய ஒரு முன்மாதிரியாக பெண்களுக்கு இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹக்கீலே 13256வது ஹதீஸாகவும், சஹிஹா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1849வது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது. சிறப்புக்குரிய சுவன பெண்மணிகள் யார் தெரியுமா? இதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், கணவனிடத்திலே இணக்கமாக நடக்கக்கூடியவர்கள், கணவனுக்கு ஆறுதல் கூறுகின்ற பெண்மணிகளே ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள், இந்த சிறப்பை அடைவார்கள். உங்கள் மனைவிகளில் தீயவர்கள் யாரெனில் வெளியே சுற்றித் திரியக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய பெண்மணிகள் ஆவார்கள். இந்த பெண்கள் நயவஞ்சகர்கள், சொற்ப பெண்கள் தான் இப்படிப்பட்டவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் தன்னுடைய கணவர்களுக்கு இணக்கமாக ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் தான் என் சமூகத்திலே அதிகமாக இருப்பார்கள். சொற்பத்திற்குரியவர்கள் யார் என்றால் தற்பெருமை அடித்து கொண்டு ஊர்புல்லா சுற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் என்றால் இதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். சொற்ப பெண்களில் நீங்களும் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பெரும்பான்மை பெண்களிலே அந்த மனைவியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். மேலும் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நபி தோழர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதிகம் பாசமுள்ள அதிகமாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் மறுமை நாளில் உங்களை கொண்டு ஏனைய சமூகத்தாரிடம் பொறுமைப்படுத்தப்பட்டுள்ளேன் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம் சமூகத்தில் இல்லை, சில பெண்கள் குழந்தை பெற்றுக்கொண்டால் தன்னுடைய அழகு குறைந்துவிடும்,
தன்னுடைய உடம்பின் தோள்கள் சுருங்கிவிடும் என்றெல்லாம் நினைத்து கொள்ளுகின்றார்கள். நம் சமூகத்தில் பெரும்பாலும் அது இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட மனைவிகளாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்காக மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் குழந்தை பெற்றெடுக்க முடியாமல் ஓரிரு குழந்தையோடு சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைத்து கொள்ளக்கூடிய பெண்களையும் கணவர்கள் வலியுறுத்தி குழந்தை பெற்றுக்கொள் 3-4 என்று சொல்லுவதையும் கணவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனைவிக்கு கணவன் பொறுப்பாளி, கணவனுக்கு மனைவி பொறுப்பாளி. நீங்கள் இருவரும் உங்களுடைய திருமண நாளிலே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுத்தான் இறை தூதரும் அல்லாவினுடைய சட்டத்தின் அடிப்படையிலும் தான் நீங்கள் ஒப்பந்தம் இட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்பதையும் ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் பாசத்தோடும் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 4:34 வசனத்திலே பெண்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான்? நல்லொழுக்கமுள்ள பெண்கள். நல்லொழுக்கமுள்ள பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், அருமை பெண்களே உங்களுக்குத்தான் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுக்கும் தங்கள் கணவர்களுக்கும் பணிந்தே நடப்பார்கள். தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொண்டு தங்களையும் கணவனின் மற்ற பொருளையும் பேணி காத்து கொள்ளுவார்கள். இவர்கள்தான் நல்லொழுக்கமுள்ள பெண்கள், நல்லொழுக்கமுள்ள மனைவிகள் என்று அல்லாஹ் தன்னுடைய சட்ட புத்தகமான திருமறை குர்ஆனிலே உலக பொதுமறையிலே அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு மனைவியிடத்திலே இருக்கக்கூடிய விஷயம், அவள் அல்லாஹ்வுக்கும் தங்கள் கணவருக்கும் கட்டுப்பட வேண்டும். இவள்தான் நல்லொழுக்கமுள்ள பெண். இந்த நல்லொழுக்கமுள்ள பெண்ணுக்குத்தான் சுவனம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள். முன்னினம் அந்த ஹதீஸை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல செய்தி புகாரிலே 5885 ஹதீஸாக இடம்பெறுகிறது. பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய கூடாத ஒரு பண்பு, ஆண்களைப் போல பெண்கள் ஒப்பனை செய்வது, உடை உடுத்தி கொள்ளுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த ஒரு செயல் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆண்களைப் போல உடை அணிவதோ ஒப்பனை செய்வதோ கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதரால் சபித்த ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்த பண்பாக ஒரு மனைவியிடம் இருக்கக்கூடாத சில விஷயங்கள் இப்னு மாஜாவிலே 1987 ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒட்டுமுடி வைத்து விடுபவளை, ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவளை, பச்சை குத்தி விடுபவளை, பச்சை குத்திக் கொள்பவளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள்.